ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் பிஸ்கட். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு கபடி பிளேயர் ஹரிஷ் லைஃப் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தை சேர்ந்த பிரேம்புராஜன் நிர்மலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜூலை 10, 2003 பிறந்தவங்க தான் ஹரிஷ். இவங்க சின்ன பையனாக இருக்கும் பொழுது இவங்களோட பேரண்ட்ஸ் வேலைக்காக சிதம்பரத்தில் இருந்து திருப்பூருக்கு போனாங்க. அப்போ இவங்களும் அவங்க பேரண்ட் கூடவே திருப்பூருக்கு போயிட்டு ஸ்டடீஸை அங்கே கண்டினியூ பண்ணாங்க. அப்போது இவங்க ஏரியாவில் பசங்க எல்லாரும் கபடி விளையாடுவாங்க. அதை பார்த்து இவங்களும் அவங்க கூட சேர்ந்து கபடி விளையாட ஆரம்பிச்சு இவங்களுக்கும் கபடி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபடி டீமில் சேர்ந்து கபடி விளையாடினாங்க. ஆனால் இவங்க பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு கபடி நல்லா விளையாடணும், பெரிய பிளேயராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருந்தது. அதனால் இவங்க கபடியை விடாமல் கண்டினியூவாக ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கும் பொழுது 6th ஸ்டாண்டர்டில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் டீமில் சேர்ந்து அந்த டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் மேட்ச் எல்லாம் ப்ளே பண்ணாங்க. சோனல் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண பிறகு கற்பகம் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணாங்க. தென் காலேஜ் டீமில் சேர்ந்து யூனிவர்சிட்டி மேட்ச் ப்ளே பண்ணாங்க. 2018 சப் ஜூனியர் மேட்ச்சில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டாக விளையாடி 3rd ப்ளேஸ் வந்தாங்க. பிறகு 2020, 2021, 2022 அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமே திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டீமில் ஜூனியர் லெவல் மேட்ச்சில் ப்ளே பண்ணாங்க. இதில் 2022 திருப்பூர் டீம் 2nd ப்ளேஸ் வந்தாங்க. 2023 யுவா சீரீஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. அதில் சோலா வீரன்ஸ் டீமில் ப்ளே பண்ணாங்க. ஆனால் அதிகமாக சான்ஸ் கிடைக்கல, 2 மேட்ச் மட்டும்தான் விளையாட சான்ஸ் கிடைச்சிது. இப்போ நடந்த யுவா கபடியில் ஜெயசித்ரா திருப்பூர் டீமில் ப்ளே பண்ணாங்க. இப்போது சேரன் காலேஜ் டீமில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹரிஷ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.